بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا بخلوم إلا ملا الله سبحانه وتعالى وكي சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே, வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வல் ஜன்னா அர்லுஹ ஸமாவாத் வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் ஸ்வர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அந்த ஸ்வர்க்கத்தினுடைய விசாலம் வானங்கள் பூமி அளவு, அது இறையச்சமுள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, எனவே நானும் நீங்களும் இறையச்சமுள்ளவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் நல்ல அமல்களின் பக்கமும் விரைந்து முன்னேற வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த வசனங்களும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அதை கபுல் செய்வானாக. அடுத்து அல்லாஹாக்கு சுபஹானோ தலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது, வ இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதராகிய மஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லகும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதல் சொன்ன வசனத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள் என்கிறான். சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவு என்கிறான், அது இறையச்சமுள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்கிறான். இரண்டாவதாக நான் ஓதி காட்டின வசனத்தில், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய பாவங்களின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வை நேசிப்பதற்கான ஒரு வெளிப்பாடு என்பதாகவும் இந்த வசனத்திலே நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் உயிரை விட நேசிக்க வேண்டும் என்பதையும் சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். அந்நபியு அவுலா பில் மூமினின் மின் அம்ஃபுசிஹிம், இந்த நபி மூமின்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய உயிரை விட நேசத்துக்குரியவர் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மட்டுமா, உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசம்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும். அந்த நேசம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதாகவே அமைந்துவிடும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். காரணம், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபஅன் லிமா ஜிஅது பிஹி, உங்களொருவர் நான் கொண்டு வந்ததை அவருடைய மனோ இச்சையாலும் கூட பின்பற்றவில்லை என்றாலும் அவர் உண்மையான விசுவாசியாக மாட்டார் என்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை உங்களொருவருடைய மன இச்சை பின்பற்றவில்லை என்றாலும் நீங்கள் உண்மை விசுவாசியாக முடியாது என்று சொல்கின்றார்கள். ஆக நாம் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்கள் கூட, நம்முடைய மனோ இச்சை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றுவது தான் உண்மையான ஒரு நேசம். இன்னொரு வாசகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள்,
லயூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசி ஆகுவதென்றால் நான் அவரிடத்திலே மிக நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். மிம்பாலிதிஹி ஓ வலதிஹி ஒன்னாசி அஜ்மாய், அவருடைய பெற்றோர் பிள்ளை அனைத்து மக்களை விடவும் நான் அவரிடத்திலே மிக நேசத்துக்குரியவராக ஆகவில்லை என்றால் அவர் உண்மையான விசுவாசியாக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே உண்மையான விசுவாசி ஆகுவதென்றால் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாவற்றையும் விட நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய மனோ இச்சை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், சலாசுன் ஈமான், மூன்று விடயம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானினுடைய இறை விசுவாசத்தினுடைய சுவையை அறிந்து கொள்வார் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இறை விசுவாசத்துக்கு ஒரு சுவை இருக்கிறது, அந்த சுவையை உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்தில் மூன்று விடயம் அமைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஒன்று, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாவற்றையும் விட நீங்கள் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, வேறு ஒன்றை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமாக அந்த நேசம் அமைந்து விட வேண்டும். மூன்றாவது, ஈமான் கொண்டதற்கு பின்னால் நீங்கள் ஒரு குஃபுர்லே விழுந்து விடுவது நெருப்பில் போட்டு எரிப்பதை விட உங்களுக்கு வெறுப்பான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விடயமும் இருந்தால் ஈமானினுடைய சுவையை நாம் அறிந்து கொள்வோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீத் புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்றென்றும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கதும், என்றென்றும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாவற்றுக்கும் மேலே வைக்க வேண்டும், என்றென்றும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒமா தாக்குமுர் ரசூல், உங்களுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், ஃபஹுதுஹு ஒமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, எதை விட்டு அவர் உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தது தான் நமக்கு மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை நாம் விலகிவிட வேண்டும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக மதித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்றால் அவரை பின்பற்றுவதும் அவர் கொண்டு வந்ததும் நமக்கு மிகவும் சுவையானதாகவும் இன்பமானதாகவும் இருக்கும். இபாதத்துக்கள் என்பவைகளை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுபவைகள் என்பவைகளை ஷைத்தான் மனிதனுக்கு கஷ்டமாக காட்டுவான். ஷைத்தான் இந்த மனிதனுக்கு கஷ்டமாக காட்டுவான். உழைத்ததிலேயே நாம் திரும்ப ஜகாத்தாக கொடுக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், சுபகு நேரத்தில் எழும்பி தொழ வேண்டும், அசர் நேரத்திலே பள்ளிக்கு வர வேண்டும். கஷ்டமான நேரங்களிலெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும், ஒவ்வொரு தாஅத்தும் நமக்கு ஒரு கஷ்டமானது போன்று ஷைத்தான் நமக்கு ஆக்குவான். அந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்போது சுகமாகும் என்றால் அதை நாம் எப்போது நேசிக்கிறோமோ அப்போது அது சுகமாக மாறிவிடும். இன்னைக்கு வேகா வெயிலிலே வேறுத்து கொட்ட கொட்ட, முட்டுக்கால் முட்டை விழுந்து தலையடிபட விழுந்து சந்தோஷமாக ஒருத்தன் ஒரு திறந்த வெளியிலே ஒரு கிரவுண்டிலே விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேர்க்கவில்லையா? அவனுக்கு வெயில் சுடவில்லையா? அவனுக்கு களைத்து போடவில்லையா? அவனுக்கு வலிக்கவில்லையா? ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். கேட்டால் அந்த அவ்வளவு கஷ்டங்களையும் அவன் ஒரு சுகமான அனுபவமாகவே பார்க்கிறான். காரணம், விளையாட்டில் அவனுக்கு இருக்கும் நேசம் அதை செய்கின்ற போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சுகமாக்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசித்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால், அல்லாஹ்வை நாம் நேசித்தால், இந்த மார்க்க விடயங்களை நாம் நேசித்தால் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சுகமான ஒரு அனுபவமாக இருக்கும். தஹஜ்ஜத்துக்கு எழும்புவதும், ஏழைகளுக்கு உதவுவதும், ஜாமத்திலே எழும்பி தஹஜ்ஜத்து தொழுவதும், நாம் உழைத்ததிலிருந்து அள்ளி தர்மம் செய்வதும், நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு ஏழை நம்மால் சந்தோஷமாக இருப்பதும், எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இன்பம் வேறு எதிலுமே இருக்காது. ஷைத்தான் நமக்கு முன்னால் தோற்று விடுவான். எனவே ஒரு நேசம் என்பதுதான் நமக்கு கஷ்டங்களையும் சுகமாக்கி காட்டும். ஒரு நேசம் என்பதுதான் நம்மை கட்டுப்படுத்தும். ஒரு நேசம்தான் நமக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை இன்பமாக்குவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்காக தியாகங்கள் செய்வதற்கு கூட நாம் தயாராகுவோம்.
நாம் நெகட்டிவாக பார்க்கக்கூடிய, நாம் கஷ்டமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் பாசிட்டிவாக நல்ல விடயமாக பார்க்க வைப்பது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் அளவை பொறுத்து. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு ஒட்டகங்களில் எதிர் எதிர் திசையில் கட்டி வைக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில் விரட்டவட பாடப்படுகிறது. ஈமானை விடவில்லை என்றால் இரண்டு ஒட்டகங்களும் விரட்டப்பட போகிறது. அவர் இரண்டு துண்டாக கிழிந்து ஷஹீதானார் என்று எத்தனை மிம்பர்களில் நாம் கேட்டிருப்போம். அப்போதெல்லாம் கண்கள் கலங்கும், வேதனை பொங்கும், மரணிக்கிறாரே என்று நம்மூச்சு தட்டும், நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் கட்டப்பட்ட யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மரணிக்கிறோம் என்ற அந்த நெகட்டிவான விஷயத்தை யோசிக்கவில்லை. நாம் இலகுவாக சொர்க்கம் நுழையப் போகிறோம் என்று ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் யோசிக்கிறார்கள். அங்கே அவர் இரண்டாக கிழிக்கப்படுவது அவருக்கு ஒரு சுகமான அனுபவமாகிறது. இதைவிட ஒரு வாய்ப்புண்டா? இதைவிடவும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா? நான் சொர்க்கம் நுழையப் போகிறேன், அல்லாஹ்வுக்காக என் உயிர் பிரிய போகிறது, அவ்வளவுதான் என்பது அந்த நபித்தோழருடைய ஒரு கற்பனையாக இருக்கிறது. உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய காலத்தில் ஒரு கிறிஸ்தவ படைக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் தளபதியாக அனுப்பிய ஒரு நபித்தோழரையும் இன்னும் சிலரையும் கிறிஸ்தவ மன்னன் சிறைப்பிடித்து விட்டான். நீங்கள் மதம் மாறினால் உங்களை விட்டு விடுகிறேன் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். ஒரு நபித்தோழர் அழைக்கப்பட்டார். ஒரு சட்டி நிறைய எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டது. கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்கு முன்னால் அவர் நிறுத்தப்பட்டார். ஈமானை விடுகிறாயா இல்லையா என்று கேட்கப்பட்டது. ஈமானை விடமாட்டேன் என்று உறுதிப்பட சொல்ல அந்த எண்ணெயிலே அவர் தள்ளிவிடப்படுகிறார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அது தளபதி அடுத்ததாக கொண்டு வரப்பட்டார். எண்ணெய்க்கு முன்னால் நிறுத்தப்பட்டார். இவரிடத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் எனக்கு அறிவியுங்கள் என்று மன்னர் உள்ளே சென்று விட்டார். எண்ணெயை நெருங்கும் போது அவருடைய கண்ணில் இருந்து சொட்டு கண்ணீர் வர மன்னருக்கு அறிவிக்கப்பட்டது அவர் அழுது விட்டார் என்று. பயந்து விட்டால் போலும் என்று எடுத்து வரப்பட்டது. உமக்கு என்ன தேவை? ஆட்சியில் ஒரு பகுதியை திரட்டுமா? எங்களிடம் இருக்கும் அழகான பெண்களை திரட்டுமா? சொத்துக்களில் ஒரு பெரும் தொகையை திரட்டுமா? மதம் மாறி விடுகிறாயா? வேதனைப்படுகிறாயே? கவலைப்படுகிறாயே? உயிர் விட போகிறோம் என்பதனால் நீ கவலைப்பட்டு விட்டாயே என்று எல்லா இன்பங்களையும் காட்டி அவரிடம் கடைசி கேள்வி கேட்டபோது அந்த நபித்தோழர் சொன்னார், நான் கண் கலங்கியது மரணத்துக்கு பயந்தல்ல, அல்லாஹ்வுக்காக விடுவதற்கு ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறதே, இன்னொரு நூறு உயிர் இருக்கக்கூடாதா? ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுக்காக நான் இழக்க வேண்டாமா என்று சொன்னபோது அவருடைய வீரத்தையும் அவருடைய துணிச்சலையும் அறிந்து தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக மன்னன், என் நெற்றியை மட்டும் முத்தமிடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்றபோது முத்தமிடுவேன், என் படையோடு என்னை விட்டு விடுவாயா என்று கேட்க, ஆம் என்று சொல்லி அவன் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அனுமதிக்க அவன் நெற்றியை முத்தமிட்டு படையை கொண்டு வந்து உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு முன்னால் அந்த நபித்தோழர் அழத் தொடங்கிவிட்டார். ஒரு காவிரை முத்தமிட்டு விட்டேன் என்று அழத் தொடங்கிய போது உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் எழுந்து, முத்தமிடுவதற்கு மிக தகுதியானது உங்கள் நெற்றிதான் என்று அவரை ஆற தழுவி முத்தமிட்டு விட்டு இந்த படையை காப்பாற்றி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உயிர் போகக்கூடிய அந்த கடைசி கட்டத்தில் கூட அவர்களிடத்தில் இருப்பது அந்த நேசம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தது அந்த நேசம் என்பது உயிர் போவதை பார்த்துவிட்டு அடுத்து நம்முடைய உயிர் போக போகுது என்பது கூட அவரை கவலையில் ஆழ்த்தவில்லை. வந்ததெல்லாம் இன்னொரு நூறு உயிர் இருக்கக்கூடாதா என்பதுதான். என்றால் அந்த நேசம் எவ்வளவு பலமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு நான்கு ஐந்து தினங்களில் ரபீல் அவல் மாதம் வந்துவிடப் போகிறது. இந்த ரபீல் அவல் மாதம் வந்துவிட்டால் அங்காங்கே மேடைகளும் மௌலூது கிதாபுகளும் ஓதத் தொடங்கி விடுவார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு சில பள்ளிவாசல்களில் சுபஹான மௌலுதி என்ற ஒரு மௌலுதை ஓதுவார்கள். மிம்பர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழத் தொடங்கிவிடும். மேடைகள் மீலாது விழாக்கள் என்று ஆரம்பித்துவிடும். அரச அனுமதிகளோடு மீலாது விழாக்கள் அரங்கேறும். பாடசாலைகளிலெல்லாம் மீலாது விழா போட்டி நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கிவிடும். ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ளும் ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புகழ் பாடுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மதிக்கிறோம் என்பதுதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, வருடத்தில் ஒரு மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதா? வருடத்தில் ஒரு மாதத்தில் ஒரு தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதா? இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தந்த தத்துவம், இஸ்லாம் நமக்கு தந்த கட்டளை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியே ஒரு மாதத்தில் நேசிக்கிறோம் என்கின்றார்களே, அந்த நேசத்தின் பெயர்களால் அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருப்பதெல்லாம்
அல்லாஹ்வுடைய தூதரை தூசிப்பதாகவே அமைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிர்கருத்து சொல்வதாகவே அது அமைந்து விடுகிறது. அறியாமல் ஷைத்தான் அவர்களை அந்த வலையில் சிக்க வைத்து விட்டான் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. நேசம் என்பது பின்பற்றுதலின் அடையாளப்படுத்தலாகவே அமைந்துவிடும் என்பதுதான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித்தரும் கட்டளை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை பின்பற்றுங்கள் என்கிறான். நேசம் பின்பற்றுதலால் வடிவமைக்கப்படுவதுதான் உண்மையானது. இந்த உலகத்தில் கூட யாரையாவது ஒருவன் நேசித்தால் அவனை போன்று உடுக்க, அவனை போன்று பேச, அவனை போன்று நடக்க, அவனை போன்று சாப்பிட தொடங்கி விடுகிறான். ஒரு திரைப்பட நடிகரை நேசிக்கிறான், அவனை போன்று உடுக்கிறான். ஒரு விளையாட்டு வீரரை நேசிக்கிறான், அவனை போன்று முடிக்கு சாயம் போடுகிறான். இப்படி ஒரு நேசத்துக்குரியவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் அசைவுகளும் வார்த்தை பிரயோகங்களும் நான் தன்னிடம் அமைய வேண்டும் என்பது நேசத்தின் வெளிப்பாடு. நான் இன்னாரை நேசிக்கிறேன், அவள் சுரக்காய் சாப்பிடுவதில்லை, எனக்கு அது பிடிக்காது, அதிலிருந்து எனக்கு பிடிக்காது என்கிறோம். நேசத்துக்குரியவருக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், நேசத்துக்குரியவருக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்காது. இயல்பாகவே அவராக நாம் மாறிவிடுகிறோம், அவர் செயலாக நம் செயல் மாறிவிடுகிறது. இதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. உளவியல் ரீதியாகவும் தான், இயல்பு ரீதியாகவும் தான், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களின் அடிப்படையிலும் தான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது நம்மிடத்திலே அமைந்து விட வேண்டும். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபஅன் லிமா ஜீத்து பிஹி, உங்கள் ஒருவருடைய மனோ இச்சை நான் கொண்டு வந்ததை பின்பற்றாதவரை நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால், நம்முடைய மனோ இச்சை கூட அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதரை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் விட சென்ன இந்த தாடியை விட நமக்கு மனசு வருதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கரண்டை காலுக்கு மேலே அணிய சொன்னார்கள், அந்த ஆடையை கரண்டை காலுக்கு மேலே அணிவதற்கு நமக்கு மனசு வருகிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய சொன்னார்கள், அவர்களுக்கு மாறு செய்வது நமக்கு மனசில் தோன்றதில்லையே. ஆக அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை கட்டுப்பட்டு நடப்பதை கூட நமக்கு மனசு தோன்றதில்லை. ஆனால் ரபீல் அவள் வந்துவிட்டால் வெற்று தாடிகளோடும் தேயிலத்தூள் ஒட்டிய தாடிகளோடும் மௌலூது கிதாபுகளோடு கிளம்பி விடுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதுதான் உண்மையான நேசமா? இதுதான் உண்மையான பின்பற்றுதலா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது கடுமையாக எதையெல்லாம் எச்சரிக்கை செய்ய வேண்டுமோ அதைத்தான் எச்சரிக்கை செய்வார்கள். மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது, தான் மரணிக்கப் போகிறோம் என்பது அவருக்கு ஊர்ஜிதம் அடைந்த போது, அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மரணத்தை அவர்களுடைய விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்க விட்டு விடுவான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதுதான், மற்றவர்களுக்கெல்லாம் குறித்த நேரத்தில் உயிர் போய்விடும். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான், இன்னும் இருக்க போறீங்களா என்று. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையில சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க விட்டான், இந்த உலகமா அவனிடத்தில் இருப்பதா என்று. அந்த அடியான் அவனிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னபோது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விட்டார்கள். மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை சொல்கிறார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தேர்ந்தெடுக்க விடுவான் அல்லாஹ், அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வதை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களோடு வருகிறேன், அல்லாஹ் உன்னிடத்தில் வருகிறேன் என்று மரணத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான விடயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆட்சியை யார் எடுத்து கொண்டு போக வேண்டும், அடுத்து இந்த மக்களுக்கு யார் தலைமை தாங்க வேண்டும் என்பதை சூசகமாக அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இயலாமல் போனபோது, தொழுகை நடத்த முடியாமல் போனபோது, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்களுக்கு தொழுவிக்குமாறு ஏவுகின்றார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற இடத்தில் நின்று தொழுவும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது தொழுவிக்க மனசு கூசி பயந்து அவர் வேதனைப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நின்ற இடத்தில் நிற்க என்னுடைய தந்தை பயப்படுகிறார் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொன்னார்கள், நான் தொழச் சொல்லுகிறேன், நான் அவரை தொழுகை நடத்த சொல்கிறேன், நீங்கள் என்னிடம் சிபார் செய்கிறீர்களா என்று கடுமைப்படுத்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். முக்கியமான விடயங்களை எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி முன்னுக்காக்கி விட்டார்கள். கடைசியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஹமீஸ் அவருடைய சட்டை பக்கத்திலே இருந்தது. அந்த ஆடை எடுத்து தன்னுடைய முகத்திலே போட்டுக்கொள்வார்கள். மூச்சு தட்டி மூச்சு திணறுகின்ற போது அந்த ஆடையை நீக்கிக் கொள்வார்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று சாபமிடுவார்கள். இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித், அவர்களுடைய நபிமார்கள் அடக்கப்பட்ட இடங்களிலே
பள்ளி வாசல்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்வார்கள். மீண்டும் ஆடையை முகத்திலே போடுவார்கள், மூச்சு தட்டும் போது எடுப்பார்கள். லானத்துல்லாஹி அலல் யஹூதி வர் நசாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று கபூரை எடுத்துக்கொண்டவர்கள், பள்ளியாக ஆக்கி கொண்டவர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏன் செய்ய வேண்டும், மரண நேரத்திலே கடுமையாக இதை மட்டும் ஏன் எச்சரிக்க வேண்டும் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், முன்னால் இருந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களில் எல்லாம் வணக்க ஸ்தலங்கள் உருவானதை அவர் பயந்து விட்டார். என்னுடைய வணக்க ஸ்தல என்னுடைய அடக்க ஸ்தலமும் என்னுடைய கபரும் மக்கள் வணங்கும் ஒரு இடமாக ஆகிவிடுமோ என்று நான் பயந்தேன் என்பதைத்தான் அவர் அந்த வாசகங்களிலே சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த பயம் மட்டுமில்லை என்றால், கூரைக்கு கீழே சுவருக்கு நடுவிலே என் வீட்டுக்குள்ளே என் இடத்திலே அவருடைய கபர் ஆகியிருக்காது, உபிரிஜ கபுருஹு என்றார்கள், அவருடைய கபர் வெளியிலே வந்திருக்கும், எல்லா மக்களும் வரக்கூடியதாக இருந்திருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த இந்த செயல், கடுமையாக எச்சரித்த இந்த செயல் மௌலூது ஓதுவதற்கே மாற்றப்பட்டு விட்டது. எதை தடுத்தார்களோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் வெதுத்தார்களோ அதையே செய்து கொண்டு, கபர் இருக்கிற இடத்துல தான் பள்ளியை கட்டுவோம், பள்ளி இருக்கிற இடத்துல ஒரு மகாந்த கபரை வைப்போம், அந்த கபர் அடிய நின்று தான் நாங்கள் உங்களை புகழ்வோம் என்று புகழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறார்களா, அவரை புகழுகிறார்களா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த புகழ்ச்சி கூட எல்லை மீறி போய்விடக்கூடாது என்பதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது, அதோடு நாம் புகழ்ந்துவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற போது உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய மேனியிலே வியர்வையை வழித்து சேகரித்துக் கொள்வார்கள். அதை அத்தராக தன் உடம்பில் பூசிக்கொள்வதற்காக, அவ்வளவு மனமாக அவருடைய வியர்வை வாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஜும்மா குரசங்கம் செய்கின்றார்கள். முதலில் ஓதிய உயிச்சங்குட்டி பக்கத்திலே இருக்கிறது, ஒரு ஈச்சங்குட்டி மீது ஏறிதான் ஜும்மா பிரசங்கம் செய்வார்கள். புதிய மிம்பர் மேடை ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய மிம்பரில் ஏறி விட்டார்கள். ஜும்மா நடந்து கொண்டிருக்கின்றது, விம்மி விம்மி அழும் சத்தம் கேட்டது. மக்கள் எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌனமானார்கள். எல்லா மக்களும் காதில் கேட்கும் அளவுக்கு அழுகை சத்தம் கேட்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி சென்றார்கள். ஓரமாக்கப்பட்டு அந்த ஈச்சங்குட்டி மீது கையை வைத்தார்கள். அது அப்படியே அழுவதை நிறுத்தி அமைதி அடைந்தது. மீண்டும் மிம்பரில் ஏறி ஜும்மா பிரசங்கம் செய்தார்கள் என்ற செய்தி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அவ்வளவு சிறப்பு அவருக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் நான் வெளிவாசல் தேவைக்கு போனால் என்னை மறைத்து கொள்ளும் மரங்கள் இரண்டு, ஒன்று அது இப்போதும் ஒன்று என்று சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசல் தேவைக்காக போகின்ற போது இரண்டு மரங்கள் மறைத்து கொள்ளும் அவரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு சலாம் சொன்னது மரம் என்று சொன்னார்கள். மரம் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னது. அந்த சிறப்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் இருக்கிறது, சிறப்புகளை சொல்வோம். ஆனால் இல்லாத சிறப்புகளை சொல்வத போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்றார்கள், சிறுமிகள் பத்ர் யுத்தத்திலே ஷஹீதாகி போனவர்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறுமிகளுக்கு பாடுவதற்கும் தஃப் அடிப்பதற்கும் அனுமதி உண்டு மார்க்கத்திலே. ஒரு பக்கம் திறந்த மெத்தாளம், திருமண நிகழ்வுகளுக்கும் பெருநாள் தினங்களிலும் சிறுமிகள் தஃப் அடித்து பாட்டு பாடுவது அனுமதிக்கப்பட்டது. அந்த பாடல்களை சிறுமிகள் பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற போது ஒரு சிறுமி பாடத் தொடங்கிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை கண்டபோது கவிதை மாறியது. ஃபீனா ரசூல் நபியுன் யாரிஃபு மாஃபிகதின், எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், நாளை நடப்பதை அவர் அறிவார் என்று பாடத் தொடங்கிவிட்டார்கள். நாளை நடப்பதை அறியக்கூடியவர் என்றால் மறைமுகமான ஞானம் அவருக்கு இருக்கிறது என்பதை பாடலில் சொல்லிவிட்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய சூஃபி மகான்களும் மௌலூது ஓதக்கூடிய இந்த கபரு வணங்கிகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைமுகமான ஞானம் இருக்கிறது என்றுதான் பாடுகிறார்கள், சொல்லுகிறார்கள், கவிதைகளில் வடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வடித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியே இந்த மக்களிடம் சொல்லுங்கள், லவ் குந்து அஅலமுல் கைப், எனக்கு மறைமுகமான ஞானம் இருக்குமாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், நலவுகளை நான் அதிகப்படுத்திக் கொள்வேன் என்று நபியே சொல்லுங்கள் என்றார். அல்லாஹ் நபியையே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், மறைமுகமான ஞானம் மட்டும் எனக்கு இருந்திருந்தால் நலவுகளை நான் அதிகப்படுத்திக் கொள்வேனே, எதுக்கு போய் பத்ர் யுத்தத்திலே பல்லுடைய வேண்டும், கவசம் கன்னத்தில் ஏற வேண்டும், கீழே விழ வேண்டும், மயக்கம் தர வேண்டும், ஹைபர் யுத்தத்திலே நச்சூட்டப்பட்ட இறைச்சியை நான் எதற்காக சாப்பிட வேண்டும்,
சிந்தித்து பாருங்கள், மறைமுகமான ஞானம் அவருக்கு இருந்திருந்தால் அவர் மனைவி மீது துரட்டப்பட்ட அவதூறு பட்டத்திலே அவர் கலங்கி இருப்பாரா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இடையில் ஒரு தப்பான தொடர்பு இருப்பதாக மிஸ்தஹி என்று சொல்லக்கூடிய ஒருவரால் கதை எடுக்கப்பட்டது. முனாபிக்கிகள் பரப்பி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதி கலங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொந்த மனைவி மீது கட்டப்பட்ட அந்த அவதூறு பட்டத்திலே கதி கலங்கி உண்மையாக இருக்குமா என்று விசாரிக்க தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக நிலை தடுமாறியது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். நீர் தவறு செய்திருந்தால் தௌபா செய், புனிதமாயிருந்தால் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் என்று அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவி விடயத்தில் முடிவெடுக்க முடியாத நிலை. 24வது அத்தியாயம் சூரத்து நூறு இறங்கும் வரைக்கும் அவள் பரிசுத்தமானவள் என்று சொல்லும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை, அது இருக்கிறது என்று அந்த பெண் பாடிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துதுருனி கமா அதரத் அன்னசாரா ஈசா பின் மரியம். மரியம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய மகன் ஈசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை எல்லை மீறி புகழ வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், என்னை எல்லை மீறி நீங்கள் புகழ வேண்டாம். ஃபைன்னமா அன அப்துல்லா வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர். ஃபகூலு ரசூலு, நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியான் என்று புகழுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று புகழுங்கள். அல்லாஹ்வுடைய அடியான் என்பது ஒரு புகழ்ச்சி, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது ஒரு புகழ்ச்சி. அவ்வளவோடு நின்று விடுங்கள், அல்லாஹ் அளவுக்கு என்னை கொண்டு போய் வத்து விடாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடலில் கூட எல்லை மீறுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரபியுல் அவல் வந்துவிட்டால் சுபஹான மௌலூதி என்ற பெயரிலே அல்லாஹ்வை தூதரின் புகழின் பெயரிலே இன்றைக்கு பாடல்கள் பாடப்படுகிறது. பாடுபவர்களில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதல் இல்லை, தாடியிலே இல்லை, ஆடையிலே இல்லை, அவருடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் இல்லை, ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஐது மூனி உசல்லி, நான் தொழ எவ்வாறு நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுதால் நமக்கு அடி விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்து விட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற மூன்று தரம் சொல்லிவிட்டு எழும்பி போய்விடுவார்கள். ஹதீஸிலே வருகிறது. சுபகு தொழுது விட்டால் திரும்பி இருந்து மக்களிடத்தில் உங்களில் யார் கனவு கண்டார் என்று கேட்டு கனவுக்கு பதில் சொல்வார்கள். புகாரி முஸ்லீமில் வருகிறது. ஆனால் இவர்கள் இன்றைக்கு கூட்டு துவா என்ற பெயரிலே தொழுகைக்கு பின்னால் இமாம் ஓத மக்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இது ஒரு சில பகுதிகளில் இருக்கிறது. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, இது ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்கிறது என்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை அணு அணுவாக பின்பற்றினால் அங்கே கூட்டு துவா வராது. டில்லி மர்கசிலே கூட்டு துவா இல்லை, கேட்டால் அவர்கள் ஹனவிகள் என்கிறார்கள். இங்கே கூட்டு துவா ஓதவில்லை என்றால் அடி விழுகிறது. அப்போ இதுக்கு என்ன முடிவு? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு நாம் தயாரில்லை, வணக்க விடயங்களில் கூட நமக்கு தயாரில்லை. இதையெல்லாம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் பின்பற்றுதலிலே அமைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் பின்பற்றுவதும் இல்லை, புகழ்வாடுகிறோம் என்று வருகிறார்கள். சரி, புகழ்வாடுகிறோம் என்று வந்தால் கூட என்ன அடிப்படையிலே புகழ்வாடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த எல்லைக்கு வந்து வழி புகழ்பாடுகிறார்கள், எல்லை மீறி புகழ்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்து புகழுகிறார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்ன அல்லாஹு அல் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து, அல்லாஹ் இன்ன அல்லாஹ் யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு அல் கஃபூர் ரஹீம், அவன் மன்னித்து கிருபை செய்வான் அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவம் செய்தவர்களே என்று அல்லாஹ் தஆலா கூப்பிடுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அல அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, என்ற இறக்கத்தில் நம்பிக்கை இழந்து ஓடிடாதீங்க, எனக்கிட்டே வாங்க கேளுங்க. நல்லா குர்ஆனில் சொல்கிறான், சுபஹான மௌலூதில், மௌலூத் என்ற பாடலில் என்ன பாடுறாங்க என்றால், யா மந்த மாதா ஒஜித்தரம் துபு அத்தரிஃப் ஒர்ஜுல் கரம், பாவம் செய்தவனே உன் பாவத்தை ஒற்றுக்கொள், ஒதுல் மன் ஹல்லல் ஹரம், ஹரம் ஷரம் அறம் ஷரீஃபில் அடங்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அடிக்கு போய் ஒதுங்கு, அவரிடம் போய் கேள், இது மௌலூத் ஷரீஃப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்விடம் கேள் என்று. மௌலூத் ஷரீஃப் சொல்கிறது ஹரம் ஷரீஃபுக்கு ஓடு, அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேள் என்று. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை என்று. மௌலூத் ஷரீஃப் கேட்கிறது அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் பாவங்களை கேளுங்கள் என்று.
சுபஹான மௌலூதி இல்லையே, அந்த கஃபாருல் கதாயா, நபியே நீங்கள் பாவங்களை மன்னிப்பவர்கள் என்று பாடல் வருகிறது. வதுனூபல் மூபிகாத், பெரும் பாவங்களை மன்னிப்பவர்கள் என்று பாடலிலே பாடுகின்றார்கள். கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை எனக்கு மன்னித்து விடுங்கள் என்று அங்கே பாடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபர் அடிக்க வந்து விட்டேன், ஒமாலி சிவாக அலூது பிஹி, நான் பச்சாதப்பட்டு ஒதுங்குவதற்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லை என்று மௌலூது கிதாபிலே பாட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை தவிர ஆள் இல்லையாம். இப்படி எல்லை மீறி புகழக்கூடிய இந்த மௌலூது கிதாபு அல்லாஹ்வினுடைய புகழ்ச்சியா, அல்லாஹ்வுடைய தூதனுடைய புகழ்ச்சியா சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றுதல் பாடல்களில் அல்ல. அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அத்தீஉல்லாஹு அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். கட்டுப்படுதல் என்பது புகழ் பாடுதல் அல்ல, அவர் சொன்னதை எடுத்து நடப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள் என்றால் பெற்றோரை பற்றி கவிதை எழுதுவதும் பாட்டு பாடுவதுமா? பாடுங்கள், பரவாயில்லை. தாயை பற்றியும் தகப்பனை பற்றியும் பயங்கரமாக பாட்டு எழுதுகிறான், ஆனால் பாப்பா சொன்ன பேச்சு அவன் கேட்பதே இல்லை. இவனை நாம் நல்ல பிள்ளையாக பார்ப்போமா? அவனை ஒரு வீணனாக பார்ப்போம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் தேவையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா யாசின் சூராவிலேயே சொல்லி காட்டுகிறான், அவருக்கு நாம் பாடலை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பாடலை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே பாடல் என்பது ஒரு தேவையற்ற ஒரு விடயம். அஷ்வரா என்று ஒரு அத்தியாயம், அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், பா கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கவிதையும் பாடலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதாக அமையாது, அல்லாஹ்வுடைய தூதரின் நேசமாக அது அமையாது. கவிதை வரக்கூடியவர்கள் கவிதை பாடுவார்கள், பாட்டு பாரவந்தான் பாடணும். நம்ம சொல்லுவோம், செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம்பம். சித்திரம் எழுதுனா எல்லாரும் எழுத முடியாது, எழுத முடிஞ்சவன் தான் எழுதுவான், மற்றவனும் எழுதிய வராது. கவிதை வாரண்டா வாரவனுக்கு தான் நாப்பழக்கம், அவனுக்கு தான் வேறு இன்னொருத்தனுக்கு வராது. எவனோ ஒருத்தன் எழுதி வச்ச கவிதையை தான் என்னை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சுபான மௌலத் என்று. அந்த பாட்டு எழுதினது ஆறு என்றே அதுலேயே டவுட்டு. சுபான மௌலத்தை எடுத்து பார்த்தா அதுலேயே என்ன எழுதப்பட்டிருக்குது, இந்த பாட்டை எழுதினது யாருங்கிறதே டவுட்டாக இருக்குதான். அப்போ எவனோ அழின பாட்டை பாடலையே. சஹாபாக்களில் பாடல் பாடக்கூடியவர்களும் இருந்தார்கள். ஹசான் பின் சாபித் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் இருந்தார்கள், கஅப் பின் மாலிக் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் இருந்தார்கள். இப்படி பாடல் பாட தெரிந்தவர்கள் இருந்தார்கள், பாடினார்கள். அந்த பாட்டு எல்லை மீறாமல் இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்காக துவா செய்தார்கள். எதிரிகள் கவிதை வடிவத்திலே மனசுடைத்து எதிரிகளை முஸ்லீம்களை பலகீனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்துல் லுக்மான்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒமினன்னாஷி மையஷ்தரி லஹுல் ஹதீஸ் என்று, கவிஞர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி படையணியிலே நிறுத்தி முஸ்லிம்களை தாக்கி மக்கள் மனதை பலகீனப்படுத்தக்கூடிய வீணர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக எதிரணியிலே இருந்து முஸ்லிம்கள் அவர்களை தாக்கி அதே கவிதையில் கொடுத்தார்கள். அப்படி கவிதையிலேயே பதில் கொடுக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும் அய்யதுஹு பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் மலக்கு ஜிப்ரீலை கொண்டு இவருக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்றார். அவ்வளவு பலமான அடி விழுந்தது. அவ்வொரு அடியும் இஸ்லாத்தின் எல்லைக்குள்ளே தான் இருந்தது. அவருக்கு வந்தது பாடினார், அதற்காக பிலால் பாடியதாக இல்லை, அபூ ஹுரைரா பாடியதாக இல்லை, உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பாடியதாக இல்லை. பாடல் வந்தவர்கள் பாடினார்கள், எல்லை மீறாமல் இருந்தது. அது ரபீல் அவ்வலில் இல்லை, எப்போது தேவையோ அப்போது பாடினார்கள். அது மார்க்கமும் இல்லை. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இது மார்க்கமாக்கப்பட்டு விட்டது. ரபி லெவல் வந்துவிட்டால் புறை 12 தமாம் பண்ணுற அளவுக்கு 1-12 வரை ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 பிறந்தார்களாம், அதனால் பிறந்த தினம் கொண்டாடுகிறோம். பிறந்த தினம் மீலாது என்பது பிறந்த நாள், இங்கிலீஷில் பேர்த்டே. யார்கிட்ட இந்த பேர்த்டே இருந்து கொப்பி அடிக்கப்பட்டது? இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த தினம் கொண்டாடுவது உண்டா? சிந்தித்து பாருங்கள், பிறந்த தினம் கொண்டாடுவது மார்க்கத்தில் உண்டா? கிறிஸ்தவர்களிடம் உண்டு. கிறிஸ்தவர்களுடைய ஒரு வழிமுறை தான் பேர்த்டே கொண்டாடுவது. ஒரு மனிதனுடைய ஒரு வயதை அடைகின்ற போது ஒரு ஷைத்தான் சாட்டப்படுகிறான். ஒரு மெழுகு வர்த்தி அன்றைய தினம் ஊதி அணைத்தால் அந்த ஷைத்தான் கெடுதியை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். அதனால் தான் பேர்தேக்கு மெழுகு வர்த்தி ஊதுவது.
நமக்கு எதை பின்பற்றுவது என்பே தெரியவில்லை. மெழுகுவர்த்தியை ஊதுகிறார்களே, வயதுக்கு ஏற்ற மெழுகுவர்த்தி இருப்பதை பார்ப்பீர்கள். இரண்டு வயது என்றால் இரண்டு மெழுகுவர்த்தி, ஐந்து வயது என்றால் ஐந்து மெழுகுவர்த்தி, ஐம்பது வயது என்றால் ஐம்பது மெழுகுவர்த்தி. அவ்வளவு மூதி அணைக்கப்பட்டால் சைத்தானிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஏன் எதுக்குன்னு தெரியாமல் நம்ம சகோதரர்கள்லாம் அவர்களை பின்பற்றி கேக்கும் பட்டி மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சி கைதட்டி போட்டோ எடுத்து கொண்டாடுகிறோம். அதே கொண்டாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் வைக்கிறோம். எந்த அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களை பின்பற்ற வேண்டாம் மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்களோ, அவருக்கே உனக்கே நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம் பாருன்னு செஞ்சு காட்டுற ஒரு வேலை தான் அந்த மீலாது விழா. அப்போ பன்னெண்டாவது நாள் அவர் பிறந்த அந்த நாளில், மவுத்தான நாளில் நாங்கள் எடுக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தானது ரபீ லவல் பிறை பனிரெண்டு என்பது கன்ஃபார்ம். பிறந்தது ரபீ லவல் பிறை பனிரெண்டு என்பது நம்பகமற்ற ஒரு செய்தி. அப்படியே அது நம்பகமான செய்தியாக இருந்தாலும் பிறந்ததும் பிறை பன்னெண்டில், இறந்ததும் பிறை பன்னெண்டில், நீங்கள் கவலைப்படுறதா சந்தோஷப்படுறதா எதை செய்ய போகிறீங்க? ரசூலுல்லாஹ் பிறந்தது சந்தோஷம்தான் இல்லைங்கிறதுக்கு இல்லை, ஆனால் மரணித்தது அதை விட துக்கம் இல்லையா? அதுக்கு நம்ம கண்ணீர் வராதா? எப்படி அன்னைக்கு உடுப்படுக்கலாம்? எப்படி அன்னைக்கு நமக்கு கொண்டாட்டம் என்று பெருநாள் கொண்டாட்டம் வரலாம்? சிந்திச்சு பாருங்க. எனவே எல்லா அடிப்படையிலேயும் எந்த வகையிலையும் இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. இந்த மீலாது விழாக்களும் இந்த மௌலூது கொண்டாட்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு விடயமாக அமையவே இல்லை. உண்மையான ஒரு விசுவாஸ், உண்மையான ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவான். பின்பற்றுதல் என்பது அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதாகத்தான் இருக்குமே தவிர மாறு செய்வதாக இருக்காது. இன்னைக்கு மாறு செய்கிறதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை தடுத்தாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அவரை புகழ்கிறாங்களாம், எதை அவர் விளக்கினாரோ அதை செஞ்சுக்கிட்டு அவரை புகழ்கிறாங்களாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நாலு நாளையில் ரபீ லவல் ஆரம்பிக்க போது எல்லா பள்ளிவாசலும் இந்த கூத்து ஆரம்பிச்சிடும், இந்த மௌலூதோடு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மௌலூதில் உள்ள வரிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் ரொம்ப மோசமான குர்ஆனுக்கு எதிரான அருவறுப்பான வார்த்தைகள் எல்லாம் அந்த மௌலூது கிதாபில் நிறைஞ்சு போய் இருக்கிறத நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அல்லாஹ் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து வச்சு புகழ்ந்து, அதை விடவும் கொண்டு வந்து வச்சு புகழக்கூடிய வாசகங்களை அந்த மௌலூது கிதாபில் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பயணத்தால் போகும்போது ஒருவர் பாடிக்கொண்டு வந்தார், ஹுதி ஷைத்தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடியது. இந்த ஷைத்தானை பிடியுங்கள் என்றார்கள் சஹாபாக்கள். விரைய அவர் ஓடி தப்பிவிட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற கவிதைகளால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நிறைந்திருப்பதை விட சீலால் நிறைந்திருப்பது சிறந்தது என்றார்கள். மனசு நிறைய சீல் கட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த பாடல் இருக்கிறது கூடாது என்றாங்க. காரணம், கருத்து பிழையான பாடல் அவைகள், கருத்து பிழையான பாடல்கள் அது. இன்றைக்கு மௌலூதில் கருத்து பிழையான, அகீதாவுக்கு முரணான, ஈமான தகர்த்தறியக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. ஃபாத்திமியாக்களுடைய காலத்தில் அந்த மௌலூதுகள் உருவாக்கப்பட்டது. ஃபாத்திமியாக்கள் ஷியாக்கள், ஷியாக்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த மௌலூது. ஷியாக்களுடைய காட்டுமிராண்டித்தனத்தில் ஆட்சி பிடிக்கப்பட்டு மக்கள் அல்லோலகல்லப்பட்டு ஆட்சியாளர்களில் வெறுப்பு உண்டாகிய போது மக்களை ஆட்சியாளர்களோடு நேசி நெருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினால் ரபீல் அவல் மாதங்களில் மௌலூது என்ற பெயரில் பாடல்கள் உருவாக்கப்பட்டு ஓதி நாருசாக்கள் என்ற பெயரில் அவர்களுக்கு சாப்பாடுகள் விருந்துகள் போடப்பட்டு மக்களின் மனதை தடவி எடுத்த நிகழ்வுதான் இன்றைய மௌலூது மீலாதுமாக உருவெடுத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அந்த ஃபாத்திமியாக்களுடைய ஷியாக்களுடைய கருத்துக்கள் வெகுவாகவே இந்த மௌலூது பாடல்களில் நிறைந்து போயிருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற காரியங்களில் ஈமானை நாம் பலகீனப்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக மதிப்போம். அவருக்கு கட்டுப்படுவோம். அதுவே நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا بغلم إلا ملا الله سبحانه وتعالى سلامهم صلواتهم صلى الله عليه وسلم أبرغل ميدم صحاباك التابين قل تبع تابين قل نلور قل إلور ميدم إندنرم إبوذم مندهتم آخر. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்த போது மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே விழாக்கோலங்கள் போன்ற பெருநாள் தினங்கள் கொண்டாடப்படுவதை அவதானித்தார்கள். அப்போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கிட்ட கட்டளை, அல்லாஹ் நமக்கு இரண்டு பெருநாளை அனுமதித்திருக்கிறான்,
நமக்கு இரண்டு பெருநாள்களை அனுமதிச்சிருக்கிறான். அந்த இரண்டும் தான் நமக்கு கொண்டாடக்கூடிய நாட்கள். ஒன்று ஈதுல் அதஹா, ஈதுல் ஃபித்ர், ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள். இந்த ரெண்டு பெருநாளும் அல்லாஹ் நமக்கு அனுமதித்தது. அந்த ரெண்டு பெருநாளும் தான் நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு தந்தது, வழிமுறையாக்கி தந்தது என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மூன்றாவது பெருநாள் கொண்டாட்ட பெருநாள் என்று உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பெருநாள் தொழுகை இருக்காட்டியும் பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு ஆடை எடுக்கிறாங்க, புத்தாடை எடுக்கிறாங்க, அன்றைக்கு விருந்து சமைக்கிறாங்க, அன்றைக்கு மதரசாக்களினுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் பிள்ளைகளை தெரு தெருவாக ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க, அன்றைக்கு ரிங்ஸ் கரைச்சி கொடுக்கப்படுது, அன்றைக்கு பெரும் பெரும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. அது ஏன் ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை கொண்டாடுறோம் என்று ஒரு பெருநாளாக மாற்றி மக்கள் மனசில் அதுக்கு பேர் கொண்டாட்ட பெருநாள் என்று வந்துட்டு ஈத் என்ற ஒரு பேர் என்ன செய்து அதுக்கு வருகுது. இது ஷியாக்களுடைய ஒரு சாயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களுடைய ஒரு திட்டமிடல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இந்த பிதுஅத்தான மார்க்கத்தில் இல்லாத விடயங்களில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிசாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி காட்டினார்கள். அதே மாதிரி இன்னொரு வாசகத்தில் சொல்றாங்க, யாராவது ஒரு அமலை செய்கிறாங்க அதில் எங்கள் கட்டளை எதுவுமே இல்லையா அது நிராகரிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தான் உருவாக்கணும். ஷாரி அல்லாஹ் தான் மார்க்கத்தை உருவாக்குற ஷாரி அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லலாம், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. அவருடைய மனோ இச்சை பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கும் மார்க்கத்தை கொண்டு வர மாட்டார், அவரா ஒன்று உங்களுக்கு சொல்ல முடியாது. இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அது அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹி அல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த நபி அவருடைய இச்சை பிரகாரம் ஏதாவது ஒன்று பேசி விடுவாராக இருந்தால் அவருடைய நாடி நரம்ப பிடிப்போம் பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவராக ஒரு வாசகத்தை அவர் பேசி விடுவார் என்றால் நாங்கள் அவருடைய நாடி நரம்ப பிடிச்சிருவோங்கிறான், அல்லாஹ் விடமாட்டோங்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை உருவாக்க முடியாது, அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது அது வரைக்கும் ஒகை வரல் என்றால் மௌனமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது சில சந்தர்ப்பங்கள், அது வரைக்கும் அவருக்கு ஒகை வரலை, பேசாமல் தான் இருந்தாங்க. ஒகை வந்துச்சு, எங்கள் கேள்வி கேட்டவர் ரெண்டு கூப்பிட்டு வழக்கம் சொன்னாங்க. ரூஹை என்றால் என்ன என்று யூதர்கள் வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌனமாக தான் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான், எஸ் அலூனக்கு அனி ரூஹ், நபியே உம்மிடம் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹி என்பது அல்லாஹ்ட கட்டளை என்று அவங்களுக்கு சொல்லுங்க என்றான். அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, ரூஹி என்று கேட்டீங்களே அது அல்லாஹ்ட கட்டளை, நாங்கள் அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய தூதராக எதையுமே உருவாக்க முடியாது. எனவே இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் சொன்னத்தை நமக்கு எடுத்து வைக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்து வைத்த இன்னொரு விடயம் தான், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒருத்தன் உண்டாக்கினால் அவன் வழிகேடு, அது வழிகேடு, அந்த வழிகேடு நரகத்தில் போய் திரும்புங்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்தால் அது வழிகேடு என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கணும். எனவே இந்த மௌலுது ஓதுறது, இந்த மீலாது விழா கொண்டாடுறது, இந்த பெருநாள் தினம் கொண்டாடுறது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டலை. சிலர் சொல்லுவாங்க, அவர் எப்படி அவரை புகழ சொல்லுவார், அவர் தற்பெருமை அடித்த மாதிரி பேத்திருமே, அதனால் அவர் பேசாமல் இருந்தார். சரி, பேசாமல் இருந்த சஹாபாக்கள் அதை கொண்டாடினாங்களா, சஹாபாக்கள் அதை கொண்டாடினாங்களா? அதுக்கு அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரம், ஓ ஒரு சில சஹாபாக்கள் பாடியிருக்கிறாங்க, பாடின சந்தர்ப்பங்களையும் பாடின வரிகளையும் நாங்கள் பார்க்கணுமே. ரபீல் அவளுக்கு பாடினாங்களா, மீலாது என்று பாடினாங்களா? அவங்களுக்கு கவிதை வருது, அதனால் வார்த்தைகளை பாடினாங்க. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது கஅப் இப்னு மாலிக் அலி அல்லாஹு தாலான் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவர் பள்ளிக்குள்ளே இருந்து பாடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அவரை உருக்கி பார்த்தாங்க, என்ன பள்ளிக்குள்ள பாட்டு, அப்படியே உருக்கி பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்தவர்கிட்ட அவர் கேட்குறாங்க, கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்களேன், அல்லாஹோட தூதரே இருக்கும்போது நான் பாடியிருக்கேன், இந்த பள்ளிக்குள்ளே கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்களேன் என்கிறார்.
அப்போ சொல்ல நேரத்துடையும் பாடி இருக்கிறார் அப்படின்னு, நேரத்துடையும் பாடியிருக்காங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்கிறாங்கன்றால், பாருங்கள் பள்ளிக்குள்ளேயே மௌலூத் ஓதிருக்கிறாங்க. இந்த சம்பவம் மௌலூத் ஓதின மாதிரியா தெரியுது, ஹலீபாவை வந்து கலைச்சு விட்ட மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இந்த சம்பவம் மௌலூத் ஓதின மாதிரி தெரியுதா? வெள்ளை விரிச்சு கொடுத்த மாதிரி தெரியுதா? ஹலீபாவை வந்து என்ன பள்ளிக்குள்ளே பாட்டுன்னு கேட்குறாங்க, அவர் எக்ஸ்கியூஸ் கேட்குறார், சிபாரிசு கேட்குறாங்க, இல்லை நான் நேரத்தோடு பாடியிருக்கேன், ரசூலா இருக்கும்போது பாடியிருக்கேன். அவ்வளவாக ஆசை ஊட்டப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அவருக்கு கவிதை வந்துச்சு, பாடினார், ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம், கருத்து பிழை இல்லாமல் இருந்ததனால. அப்படியே மிம்பரை விட்டு கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு இல்லை, ஒரு பொய்யான ஹதீஸ் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மிம்பரை ஏற்படுத்தினார்களாம், மிம்பர் ஜும்மாவுக்கு கொண்டு மௌலூது கொண்டு ரெண்டு மிம்பராம் பள்ளிக்குள்ள. பச்சை பொய்யான ஹதீஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களே பள்ளிக்குள்ளே ஒரு மிம்பர் தான் வச்சுக்காங்க. சரி, நீங்கள் ரெண்டு மிம்பரை வச்சு பாருங்களேன். மிம்பராக வச்சாங்க, உமரத்தை உருக்கி பார்த்தாங்க, என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி. எனவே இதையெல்லாம் ஆதாரமாக வைத்து இதை செய்ய பார்க்க, இது பித்அத்தான ஒரு காரியம். இந்த பித்அத்தான காரியங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது, இது ஏற்றுக்கொள்ளப்படாது, இது துரத்தப்பட வேண்டியது, வெறுக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.